الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على اشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان الى يوم الدين. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரா நபி வரலாற்று தொடரல அதனுடைய 38வது பாடத்தில் நாங்கள் இன்றைக்கு சந்திக்கிறோம். கடைசியாக நடந்த சீரா வகுப்புல ஹுதைபியா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகள், அந்த உடன்படிக்கையினால பலன்கள் என்ற சில விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் தொடரைய நாங்கள் இன்றைக்கு பார்த்து அதுக்கு அடுத்தாப்புல உள்ள செய்திகளை கொஞ்சம் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஹுதைபியா உடன்படிக்கையை தொடர்ந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அந்த உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட நிபந்தனைகள். அந்த நிபந்தனைகள் சிலது வெளிப்படையில் அல்லது அவசரமாக பார்த்தா முஸ்லீம்களுக்கு சாதகம் இல்லாத மாதிரி, அல்லது நாங்கள் என்னமோ பணிஞ்சு போகிற மாதிரி இருந்தாலும் கூட தூர நோக்கோட, அதாவது அரசியல் சாணக்கியத்தோடு பார்த்தா அதில் நிறைய நன்மைகள் இருக்குது என்றதை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து முடிஞ்சதன் பின்னால் அந்த உடன்படிக்கையில் இப்படித்தானே இப்போ எழுத்துப்படி ஒரு உடன்படிக்கையை செஞ்சுருக்கிறாங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த எழுத்துப்படியே எல்லாத்தையும் வச்சுக்கொண்டாங்க. எப்படி எழுதினோமோ அப்படித்தான், ஏன்னா உடன்படிக்கையும் அதுதானே. அந்த அடிப்படையில் ஹுதைபியா உடன்படிக்கை முடிஞ்சு மதீனாவுக்கு நபி அவங்க வந்ததன் பின்னால் மக்காவிலிருந்து ஈமான் கொண்ட சில மூமினான பெண்கள் மதீனாவுக்கு வந்தாங்க, ஹிஜ்ரத்து வந்தாங்க. மக்காவில் ஈமான் கொண்டவங்க அங்கேருந்து புறப்பட்டு இஸ்லாமிய தலைநகரம் மதீனா, ரசூலுல்லாஹ் அங்கே இருக்கிறாங்க, அங்கே ஹிஜ்ரத்து போகிற காலம் அது. எனவே ஹிஜ்ரத்து வந்தாங்க. அப்போ மக்கத்து முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, எங்களோட உடன்படிக்கைப்படி எங்கள்கிட்ட இருந்த ஒருத்தர் எங்களோட அனுமதி இல்லாமல் வந்தால் நீங்கள் திருப்பி தரணும், எனவே அந்த பெண்களை திருப்பி அனுப்புங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பதில் சொன்னாங்க, எப்படின்னா உடன்படிக்கையொண்டை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் தானே, அந்த உடன்படிக்கையில் எப்படி எழுத்தோ அப்படித்தான் இருக்கணும், நாங்கள் எழுத்தை மீறினால்தான் பிழை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு பதில் சொன்னாங்க, அந்த ஒப்பந்தத்தில் ரஜுல் என்று தான் இருக்குது, எங்களில் யாராவது ஒரு ஆண் என்று தான் இருக்குது. ஒப்பந்தம் எழுதுகளும் அப்படி தான் எழுதினாங்க. எனவே யாராவது ஒரு ஆண் வந்தால்தான் திருப்பி கொடுக்கணுங்கிறது ஒப்பந்தப்படிக்குள்ள கட்டாயம். இப்போ வந்திருக்கிறது பெண்கள், எனவே நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம்ன்ற ரசூலுல்லாஹ் கொடுக்காமல் விட்டுட்டாங்க. ஏன்னா அது நிபந்தனையும் படி சரி, என்ன நிபந்தனை ஒப்பந்தம் ஒன்று செஞ்சுட்டா அந்த நிபந்தனைப்படி நடக்கிறதுல பிழை இல்லை, அதுதான் அடிப்படை. அதுக்கு அது நிபந்தனையில் இருக்கிறதுக்கு மாத்திரமாக செஞ்சால் தான் பிழை. அதை மாதிரி அந்த ஒப்பந்தத்தில் நிறைய பேர்த்துக்கு அந்த நிபந்தனைகளெல்லாம் மறந்துருக்கும். ஷரத்துகள் என்று சொல்லுவாங்களே, அந்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் ஷரத்துகள், அதில் ஒன்று இருந்துச்சு எப்படின்னா அந்த இதே தான், இந்த பெண்கள் வந்த மாதிரி எங்களில் யாராவது ஒரு ஆண் எங்களோட அனுமதி இல்லாமல் மக்காவிலிருந்து உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் எங்களுக்கு திருப்பி தந்துடணும், உங்கள்கிட்ட மதீனாவிலிருந்து யாராவது எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் திருப்பி தர மாட்டோம் உண்டு. அந்த ஒப்பந்தத்தில் ஒரு நிபந்தனை அது, அதுதான் முஸ்லீம்களை மிச்சம் ஆத்திரப்பட வச்ச நிபந்தனைகளில் உண்டு. அப்போ இந்த நிபந்தனை இருக்குதே, இந்த நிபந்தனையை பிற்காலத்தில் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து கொஞ்ச நாளையிலேயே குறைஷிகள், மக்கத்து முஷ்ரிக்குகளாகிய குறைஷிகளே முன்வந்து அவங்களாகவே தானாக முன்வந்து இந்த உடன்படிக்கையை கேன்சல் பண்ணுங்க, இந்த நிபந்தனையை, உடன்படிக்கையை அல்ல இந்த நிபந்தனையை கேன்சல் பண்ணுங்க, வாணாம் இனிமே எங்கள்கிட்ட இருந்து யாராவது உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க, திருப்பித்தர தேவையில்லைன்னு சொன்னாங்க. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கண்டா, அப்படி சொல்லும் நிலைமையொண்டு உருவாவிச்சு. அந்த எப்படி உருவாவிச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றும் மாறு செய்யலை, ஒரு நிலைமையொன்றை அல்லாஹ் ஏற்படுத்தினான்.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், ஹுதேபியா நடக்கும் பொழுது அபூஜந்தல் என்று மூமின் மக்காவில் ஈமான் கொண்டு தடுத்து வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட அபூஜந்தல் என்பவர் ஒப்பந்தத்தில் முஷிரிக்குகள் தரப்பால் பங்கு பற்றிய சுஹைலுடைய மகன் ஒப்பந்தம் நடக்கும் பொழுது வந்தார். சங்கிலியெல்லாம் பிச்சுக்கிட்டு சங்கிலியை இழுத்துக்கிட்டு வந்தார். அப்போ அவரை எடுத்துக்கொள்ள இயலாமல் போச்சு ரசூல்லாவுக்கு. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, நீ திரும்பி போவப்பா, எங்களுக்கு எடுக்க இயலாதுன்னு. அப்போ அபூஜந்தலுக்கு ரசூல்லா ஒரு செய்தி சொன்னாங்க, அபூஜந்தல் நீ போ, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழியை வைக்கலாம் என்று சொன்னாங்க. நீங்கள்லாம் இங்கிருந்து கலண்டு இவனுகள்ட்ட அந்த அடக்கில் இவன் அடக்குமுறையிலிருந்து கலண்டு நீங்கள் தப்புறத்துக்கு அல்லாஹ் ஒரு வழியை வைக்கலாம் என்று சொன்னாங்க. அந்த வழியை அல்லாஹ் வைத்தான். எப்படி வச்சானுண்டா அந்த சம்பவம் கொஞ்சம் விரிவானதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். மக்காவிலிருந்து அபு பசீர் என்று சொல்லி ஒருத்தர், அவரும் இந்த அபூஜந்தல் மாதிரியே மக்காவில் இஸ்லாத்துக்கு வந்து மக்கத்து முஷ்ரிக்குகளை வர கட்டி அப்படி அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தி கொள்ளப்பட்டிருந்த ஒருத்தர் தான் அவர். அவர் எப்படியோ அவங்கள்ட்ட இருந்து தப்பி வந்துட்டார் மதீனாவுக்கு. அவர் மதீனாவுக்கு ரசூல்லா கிட்ட வரும்பொழுது அவரோட பின்னுக்கே மக்காவிலிருந்து அவனுக்கு ரெண்டு பேர் அனுப்பினானுங்க, போலீஸ்கார மாதிரி ரெண்டு பேர் அனுப்பினானுங்க. எங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் தப்பி மதீனாவுக்கு போகிறாரு, அவரை முஹம்மது கிட்ட சொல்லி திருப்பி எடுத்துக்கிட்டு வாங்கன்னு. ஒப்பந்தப்படி முஹம்மது திருப்பி தரணும், ரசூல்லா திருப்பி கொடுக்கணும். அப்போ அபூபசீர் எப்படியோ தப்பி கிப்பி மதீனாவுக்கு வந்து சேரும் பொழுது பின்னால் அவனுக்கு ரெண்டு பேரும் தேடி வாரானுங்க. மக்காவிலிருந்து தேடி வந்து ரசூல்லாட்ட சொன்னானுங்க, இப்படி ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்திருக்கிறாரு, ஒப்பந்தப்படி உங்கள்கிட்ட யாராவது வந்தால் நீங்கள் திருப்பி தரணும், திருப்பி தந்துருங்கன்னு. அப்போ ரசூல்லா அபூபசீர்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறோம், அதன்படிக்கு நீ வந்தது பீல, எனவே இவங்களோட திரும்பி போண்டு. ஏன்னா ஒப்பந்தத்தில் நல்லா விளங்கிக்கொள்ளணும். அந்த என்றைக்குமே அந்த எழுத்துப்படி உள்ளதில் நூலுக்கு நூல் எழுத்துப்படியே இருப்பது தான் அடிப்படை. எழுத்துக்கு மாற்றமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. எழுத்துக்கு வித்தியாசமாக அதில் இல்லாதது ஏதாவது நடந்தால் அதுக்கு பொறுப்பு இல்லை. அப்போ அபூபசீர் பார்த்தாரு, ரசூல்லா திருப்பி அனுப்பக்கோள் ஒன்றும் செய்யலாதே, அவங்களோட திரும்பி போனார். போனதுக்குன்னா அவர் சரியான ஆத்திரம், இடவழியில் வச்சு ஒரு மாதிரி அவங்கள ஒத்தனை ஏமாற்றி அதில் ஒத்தனை இவர் வெட்டி கொண்டுட்டார். அபூபசீர் கொண்டுட்டார். கொண்டதன் பின்னால் திரும்பியும் அபூபசீர் மதீனாவுக்கு ஓடிவாரார். அவர் வர்றதுக்கு முன்னாலேயே அவரை திருப்பி கொண்டு போகிறதுக்கு வந்த ரெண்டு பேரோட ஒத்தன் ஓடி வாரான் ரசூல்லா கிட்ட. முஹம்மது இப்படித்தான் உங்களால் எங்களோட ஒத்தரை கொண்டுட்டாரு, பாருங்கள் பெரிய சிக்கல் அப்படின்னு. பின்னுக்கால் அபூபசீர் ஓடி வாரார். அப்பவும் ரசூலுல்லாஹ் அபூபசீர்கிட்ட சொன்னாங்க, உனக்கு இங்கே இருக்க இயலாது, நீ திரும்பி போகணும், என ஒப்பந்தப்படி உன எனக்கு வைக்க இயலாது. அப்போ ரசூல்லா ஒரு செய்தி ஒன்று அபூபசீரை பார்த்து சொன்னாங்க, மிஸ்ஆர் ஹர்பின் லௌகான மஹு அஹத், நீ உரத்த ஆளப்பா, உனையோட இன்னும் யாராவது இருந்தால் நீ அவங்களுக்கு எதிராக யுத்தமே தொடுத்துருவாய் போலன்னு சொன்னாங்க. நீ சரி உரமான ஆளப்பா, உனையோட இன்னும் நாலஞ்சு பேர் சேர்ந்தா உதாரணமா, நீ அவங்களுக்கு எதிராக போரே தொடுத்துருவாய் போலன்னு பேசாமல் சொல்லிட்டாங்க ரசூல்லா. சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க. அப்போ அபூபசீர் விளங்கெடுத்தார் ரெண்டு விஷயம். ஒன்று, இதுக்கு மேலேயும் ரசூல்லா இணைய வைக்க மாட்டாங்க, மறுவாலும் வைக்க மாட்டாங்க, ஏன்னா வச்சால் அது ஒப்பந்த மீறல். எனவே அபூபசீர் மதீனாவிலிருந்து வெளியே போனவர் மதீனாவிலேருந்து வெளியாகிட்டார். இதுக்கு மேல் நான் இங்கே இருக்கவும் முடியாது, என்னை வச்சிருந்தால் அது ரசூல்லாவுக்கு பொருத்தமும் இல்லை, ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டு இணைய வைக்கப்படாதபடி. எனவே அவர் மதீனாவிலிருந்து வெளியே போனவர் மக்காவுக்கு போகாமல் இன்னும் ஒரு இடத்துல பேய்த்து நின்று கொண்டார். அவர் மதீனாவுக்கு வெளியே வேறொரு இடத்துல அவர் நின்று கொண்டு அவர் செய்யும் எந்த ஒரு வேலைக்கும் மதீனாவில் இருக்கும் ரசூல்லா பொறுப்பில்லை. நல்லா விளையங்கோங்க, நல்லா விளையங்கோங்க. இது எப்படின்டா ஒப்பந்தப்ப எப்படி இருக்குண்டா, உங்களிடம் யாராவது வந்தால் நீங்கள் திருப்பி கொடுக்கணும். ரசூல்லாவை பொறுத்தவரையில் மதீனா ரசூல்லாட முழு கட்டுப்பாட்டில் இருக்குது, முழு அரபு நாடுமே ரசூல்லாட கட்டுப்பாட்டில் இல்லை. எனவே மதீனாவுக்கு நபியிடம் வந்தால் தான் திருப்பி கொடுக்கணும். மக்காவிலிருந்து பாஞ்ச ஒருத்தர் மதீனாவுக்கும் வராமல் மக்கத்துக்கும் போகாமல் அரபு நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனால் அவரையெல்லாம் தேடி தேடி திருப்பி கொடுப்பது ரசூல்லாட பொறுப்பு இல்லை. எங்கள்கிட்ட வந்தவங்களை நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம், எங்கள்கிட்ட வந்தவங்களை நாங்கள் வச்சிருக்கல. ரசூல்லா அவர் போகிறவரை விட்டுட்டாங்க. அவர் பார்த்தாரு, மதீனாவில் தங்கினால் தான் பிழை, நான் மதீனாவில் என்னை நபி வச்சாலது ஒப்பந்த மீறல், எனவே நான் மதீனாவிலிருந்து எங்கேயும் போகிறேன், இங்கே ரசூல்லா வைக்க மாட்டாங்கன்னு தெரியும் அவருக்கு. நல்லா ஒரு இடத்துக்கு போனவர் அங்கே இருந்து கொண்டு இப்போ மக்கத்து முஷிரிக்குகளுடைய அந்த வியாபார கூட்டங்கள் போகிற வாரதான் அங்கங்கே பிஸ்னஸுக்கு,
அவர் அந்த ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவங்க போகிற வியாபார பாதையில் ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவங்கள அடிக்க தொடங்கினார். அவங்களை தாக்குறது, அடிக்கிறது, போகிற வார கூட்டங்களை மறைக்கிறது. அப்போ அடிப்படையில் இதுக்கு ரசூல்லா பொறுப்பே இல்லை. ஏன்னா மதீனாவில் ரசூல்லா அவரை வைக்கலை, ரசூல்லா அவரை வர சொல்லி கூப்பிடவும் இல்லை, வந்தவரை திருப்பியும் அனுப்பிட்டாங்க. அவர் அரபு நாட்டில் எங்கோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவங்களோட முற்றாருன்னா அவரும் அவங்களும் பார்த்துக்கொள்ள வேண்டியதான். ரசூல்லா ஒப்பந்தப்படியே நூலுக்கு இருந்துட்டாங்க. அவர் என்ன செஞ்சாருண்டால், அந்த இடத்துல இருந்து கொண்டு இவங்களுக்கு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு அடிக்கக்கொள, இந்த மக்காவில் அடப்பட்டு ஒடுக்கப்பட்டு மக்காவிலிருந்து வெளியே வந்து மதீனாவுக்கு வந்தாலும் இருக்க இயலாது, திருப்பி அனுப்பிடுவாங்க, என்ன செய்யன்னு யோசிச்சு கொண்டிருந்தாங்களே கொஞ்சம் பேர், அபு ஜந்தல் மாதிரியாக்கள், இவங்களுக்கு கேள்விப்படுது. இப்படித்தானா அபு பசீர் ஒரு இடத்துல இருந்து கொண்டு மதீனாவுக்கு போகாமல் ஒரு இடத்துல பேத்தி இருந்து கொண்டு இப்படி செய்கிறாருன்னு அவங்க ஒவ்வொருத்தராக பாஞ்சி பாஞ்சி ஒரு மாதிரி கலட்டி கொண்டு பிச்சு கொண்டு அபு ஜந்தலோட அபு பசீரோட வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தால் அவங்க ஒரு கூட்டமாகிட்டாங்க. அவங்க சேர்ந்து கொண்டு இந்த குறைசுகளுக்கு அடிக்கக்கொல, இப்போ குறைசுகளுக்கு திண்டாட்டமான நிலைமை. என்ன திண்டாட்டம்டா, ஒப்பந்தத்தை வைத்து முகம்மதிடம் போய் பேசவும் முடியாது. உங்கடாக்கள் கொஞ்சம் பேர் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, நடுவழியில் இருந்து கொண்டு சொல்லலாது. ஏன்னா முகம்மது ஒப்பந்தப்படிக்க அவங்கள மதீனா படிக்க எடுக்கவும் இல்லை, மதீனாவுக்கு வந்தவங்களை திருப்பி அனுப்பிட்டார். இவனுகளை நிப்பாட்டிக்கொள்ளவும் வாக்கில்லை. இப்போ வியாபாரத்துக்கும் சரியான தொல்லை. இப்போ பார்த்தானுங்க, மதீனாவுக்கு போனால் எடுக்க வேணான்னு சொல்ல சுட்டித்தான் இவ்வளோ பேலாய், அங்கே எடுங்கன்னு சொல்லியிருந்தா இவங்க இடைவெளியிலேருந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. எனவே ரசூல்லாவுக்கு ஒரு செய்தி அனுப்பினாங்க, அந்த ஒப்பந்தத்தில் அந்த உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்தால் திருப்பி தாங்கன்னு சொன்னமே, தரோன்னு முடி சொன்னமே, அதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், நாங்களே கோரிக்கை விடுக்கிறோம், கேன்சல் பண்ணுங்கள். ரசூல்லா கேன்சல் பண்ணினாங்க. இடையில பாஞ்சு வந்தவங்கள்லாம் பேசாமல் நிம்மதியாக மதீனத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் இதில் நல்லா விளங்கொடுமேனாண்டால், ஒப்பந்தத்தில் இந்த பகுதி ரசூல்லா திட்டமிட்டோ அல்லது வேணுமென்றோ ஒப்பந்தத்தை மீறல, ஒப்பந்தப்படியே ரசூல்லா நடந்தாங்க. ஒப்பந்தத்தின் அந்த நிபந்தனைகளுடைய சட்டத்தின் படியே அவங்களுக்கு ஒரு விடி ஒன்று வந்துச்சு, குறைசிகளின் தரப்பாலேயே அதை கேன்சல் பண்ணினாங்க. இப்படி உதேபியா உடன்படிக்கை தொடர்ந்து அமுலில் இருக்க முஸ்லீம்கள் அதை மிக கவனமாக உண்மையிலே பேணினாங்க. ரசூலுல்லா விசேஷமாக தலைவர் என்ற அமைப்பில், ஒப்பந்தத்தின் ஒரு தரப்புன்ற அமைப்பில் ரசூல்லா எந்த விதத்திலும் அந்த ஒப்பந்தத்துக்கு எந்த குந்தகமோ அல்லது பாதகமோ வரும் விதத்தில் நடக்கலை. அப்போ ஹிஜ்ரி 6 துல்காதாவில் உதேபியா நடக்குது. அது தொடர்ந்து கிட்டத்தட்ட 17 அல்லது 18 கிட்டத்தட்ட 1.5 உதேபியா உடன்படிக்கை அமுலில் இருந்தது. அந்த சமாதான உடன்படிக்கை அமுலில் இருந்தது கிட்டத்தட்ட 1.5 அந்த 1.5 காலத்துக்கு பின்னாலையும் அந்த உடன்படிக்கையை முறித்தது முஸ்லீம்கள் அல்ல, மக்கத்து முஷ்ரிக்குகள் தான் முறித்தாங்க அந்த உடன்படிக்கையை. அதை நாங்கள் பின்னுக்கு இன்ஷாலா விரிவாக பார்ப்போம். இந்த உதேபியா உடன்படிக்கை நான் ஏற்கனவே சொன்னேன், உதேபியா உடன்படிக்கை என்பது சமாதானமாக நாங்கள் கொஞ்சம் பணிஞ்சு போகிற மாதிரி நாங்கள் சமாதானத்துக்கு போனதுக்கேனா அந்த சமாதான உடன்படிக்கையால் இஸ்லாத்துக்கு நிறைய பலன் வந்துச்சு. அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்லே இந்த உடன்படிக்கைக்கு வெற்றின்னு தான் சொல்கிறான். இந்த உடன்படிக்கைக்கு பின்னால் யுத்தமில்லாத, யுத்தத்தின் அச்சமில்லாத ஒரு சூழல் ஒன்று உருவாகிச்சு அரபு நாட்டில், விசேஷமாக முஸ்லீம்களை பொறுத்தவரையில். அந்த காலத்தில் முஷ்ரிக்குகள் யுத்த அச்சம் இல்லாமல் முஸ்லீம்களோட கலந்து பழக ஆரம்பித்தாங்க. அவங்க வர்றது இவங்க போகிறது யுத்த பயம் உண்டு இல்லை, எந்த நேரமும் யுத்தம் வெடிக்கலாம், அவங்களோட கையில் நாங்கள் சிக்கலாம்னு பயம் உண்டு இல்லை. அப்போ முஸ்லீம்களோட முஷ்ரிக்குகள் தாராளமாக அல்லது சரளமாக பழகக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு. இவங்க போகிறது அவங்க வர்றது அவங்க சந்திக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் முஷ்ரிக்குகள் இஸ்லாத்தில் நலவுகளை விளங்கினாங்க. பகைமை ஒரு உணர்வில் மாதிரி யுத்த அச்சத்தில் விலகி இருந்து தூர இருந்தவங்க இப்போ உண்டா கலக்கும் பொழுது தான் விளங்கிச்சவங்களுக்கு, நாங்கள் இஸ்லாத்தை பற்றி தவறாக விளங்கி இருந்தோம், இன்றைக்குமாய் தானே நடக்குது, இஸ்லாத்தை முதலாவதாகவே ஒரு பயங்கரமான மார்க்கம் அல்லது பிழையானதுன்னு காட்டப்பட்டதன் பின்னால் சில அந்நியர்களுக்கு அதனுடைய உண்மை நிலையை விளங்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை. அப்படித்தான் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவங்க நினைக்கிறதாக நாங்கள் நினச்சிருந்த மாதிரி அல்ல இஸ்லாம், எவ்வளோ நல்லதுன்ற மாதிரி. அதே மாதிரி இந்த உதேபியா உடன்படிக்கைக்கு பின்னால் வந்த காலத்தில் முஷ்ரிக்குகள் முஸ்லீம்களோட ஒரு யுத்த அச்சமில்லாமல் கலக்கும் ஒரு சூழல் வந்த நேரத்தில் அவங்க நிறைய இஸ்லாத்தை பற்றி விளங்கினாங்க. முஸ்லீம்களோட நல்ல குணங்களை நேரடியாக பார்த்தாங்க. நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை, இவங்க நல்லவங்கன்னு உண்மையிலே நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. மக்கள் முஷ்ரிக்குகள் பலர் இஸ்லாத்துக்கு வருவதற்கும் தஅவாவை கொஞ்சம் நிம்மதியாக, யுத்தத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு தஅவாவை அரபு நாட்டுக்கு வெளியையும் கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக உதேபியா இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கலாம்,
உதேபியாவுக்கு பின்னால் எந்தளவு வேகமாக இஸ்லாம் பரவிச்சுண்டா, இந்த உதேபியா நான் சொன்னேனே ஒரு 17.5 வருஷம் தான் அமுல்ல இருந்துச்சு. அந்த 1.5 வருஷத்தில் ரசூலுல்லா மக்கா வெற்றிக்கு படை எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்போ உதேபியா உடன்படிக்கை முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ கால இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளி காலத்தில் ரசூலுல்லா மக்காவில் பகிரங்கமாக தாவாவை தொடங்கினாங்களே, தொடங்கி கிட்டத்தட்ட 16 வருஷம் உதேபியா நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட 16 வருஷம். அந்த 16 வருஷ காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்களை விட அதிகமான தொகையினர் அந்த 2 வருஷ காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் உங்களுக்கு என்னண்டா, உதேபியாவுக்கு போகும்பொழுது 1400 பேரோட ரசூல்லா போனாங்க அந்த உம்ராவுக்கு. மக்கா வெற்றிக்கு 2 வருஷத்தில் ரசூல்லா போகிறாங்க 10,000 பேர் கொண்ட படையுடன், படை மாத்திரம் 10,000 பேர். அந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்துச்சு. எனவே உதேபியா உடன்படிக்கை இஸ்லாம் வளர்றதுக்கு மிச்சமாக உதவிச்சு. உதேபியா உடன்படிக்கைக்கு பிந்திய காலம் இருக்குதே, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டிலிருந்து தொடங்குகிற காலம். இது இஸ்லாத்தின் தாவா இருக்குதே, அந்த இஸ்லாமிய பிரச்சார பயணத்தில் ஒரு ஒரு புதிய ஒரு அத்தியாயம் தான் இது. புதிய ஒரு அத்தியாயம், வித்தியாசமான ஒரு அத்தியாயமும் கூட. ஏண்டா இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலிருந்து, ஹிஜ்ரத்து வாரத்துக்கு முதல்ல இருந்தே மக்காவில் முஷிரிக்குகள், மக்கத்து முஷிரிக்குகள் தான் நேரடி எதிரி, கடும் தொல்லை கொடுப்பவர்கள் எல்லாமே அவர்கள் தான். ஹிஜ்ரத்துக்கு பின்னால் வந்த மதீனாவுக்கு வந்த பிறவும் அவனுகளிட தொல்லை தான் மெயினாக இருந்துச்சு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு யுத்தத்துக்கான அனுமதி, அதைத் தொடர்ந்து யுத்தம் கடமை, அதுக்கு பிறவும் நடந்த யுத்தம் எல்லாமே நடந்தது முழுக்க முழுக்க மக்கத்து முஷிரிக்குகள் தானே, அவங்க தானே பிரதானம், அவங்களோட தான் யுத்தம் நடந்துச்சு. நீங்கள் நல்லா பார்க்கலாம், பத்ரு, உஹுது, ஹந்தக்கு இது மாதிரி யுத்தங்கள் எல்லாமே நடந்தது மக்கத்து முஷிரிக்குகள் தான் பிரதானமானாக்கள். நேரடியாக பத்ரில் அவர்கள் தான் படை, உஹுதில் அவர்கள் தான் படை, அஹ்சாபிலும் மக்கத்து குறைஷுகளும் ஹத்தஃபானும் தான் படை. அப்போ அரபு நாட்டில் முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பாக இருந்த பிரதானமான கூட்டம் என்ற மாதிரி எடுத்தால் ஒரு கூட்டம் யகூதிகள். யகூதிகள் அதுவரைக்கும் கூட தனிச்சு முஸ்லீம்களோட மோதிரத்துக்கு வரலை, தனித்து படையெடுத்து கொண்டு முஸ்லீம்களோட மோத வரலை. யகூதிகள் நேரடி யுத்த நடவடிக்கையில் படையெடுத்து கொண்டு இறங்கலை. அப்போ அஹ்சாபு மாதிரி கூட்டுப்படையை கூட யகூதிகள் உருவாக்கினார்கள், அவங்க உருவாக்கி முஷ்ரிக்குகள் தான் வந்தாங்க. அப்போ அதில் குரைஷு, அடுத்தது கத்தபான். யகூதிகள் யுத்தத்துக்கு நேரடியாக வராதவங்க அந்த கட்டத்தில், மறுபக்கத்தில் நேரடியாக யுத்தத்தில் இருந்தவர்கள் குரைஷிகள் தான். எனவே அவங்கள்ட தொல்லை தான், எப்போ வருவாங்களோ, எப்போ அடிப்பாங்களோ, எப்போ யுத்தம் அப்படின்னு தொடர்ந்து அடுத்தடுத்து யுத்த அச்சத்தில் தான் இருந்தார்கள். எனவே இந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் உடன்படிக்கை செய்து யுத்த களத்திலிருந்து நீங்கி சமாதான சூழலுக்கு வந்ததன் பின்னால் முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி மட்டுமில்லை, ஒரு பெரியோர் அவகாசம் கிடைச்சிச்சு வேறு வேறு வேலைகளை பார்க்குறதுக்கு. இவ்வளோ நாளாக இந்த வேலையை பார்க்குறதுலே பிரதானமாக காலம் போயிடுச்சு. அப்போ ரசூலுல்லா பார்த்தாங்க, அவங்கள அச்சம் இல்லை, யுத்தத்துக்கு வருவாங்கட பயம் இல்லை, இப்போக்கி நாங்கள் ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறோம். எனவே இந்த ஒரு சமாதான காலத்தை ரசூலுல்லா ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தினாங்க, வேறு வேறு தௌவா சம்பந்தப்பட்ட முக்கியமான விடயங்களில் கவனம் செலுத்துறதுக்கு. அப்போ உதேபியாவுக்கு பின்னால் ரசூலுல்லா கவனம் செலுத்திய விடயங்களில் ஒன்று இருக்குது, இராணுவ சம்பந்தப்பட்ட சில நடவடிக்கைகள் உண்மையிலே செஞ்சாங்க. யுத்தம் என்பது முழுக்க நிற்கவும் இல்லை, யுத்தம் கடமை என்ற சட்டம் இல்லாமல் போகலை, எமது பிரதான எதிரியான மக்கா முஷ்ரிக்குகளோடு ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்குது, மற்றபடிக்கு எங்களுக்கு எதிரி இல்லைன்ற அர்த்தமல்ல. அப்போ ரசூல்லா பார்த்தாங்க, இப்போ அரபு நாட்டில் இவ்வளோ நாளாக இவங்களோட முட்டி முட்டி இருந்தது, அப்போ இவங்களோட முட்டுற வேலை இப்போ இல்லை. எனவே நாங்கள் எங்கள்ட மற்ற இஸ்லாத்துக்கு தடையாக இருக்கும் மற்றவர்களோ கொஞ்சம் கவனிக்கலாம், இப்போ அவங்களோட விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கலாம், அடுத்தது தாவாவை எங்களுக்கு கொண்டு போகலாம். அப்போ அதில் ரசூல்லா ரெண்டு பக்கத்தில் தன்னை நடவடிக்கைகளை முன்னெடுத்தாங்க. ஒன்று மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு பின்னால், குறைஷுகளுக்கு பின்னால் கத்தபான், அவங்க சும்மா சத்தம் இல்லாமல் தான் இருந்தாங்க, பெருசாக தனியே இருந்து போராட வராதவங்க அவங்க. யகூதிகள் அவங்க நேரடியாக போராட வராதவங்க. எனவே ரசூலுல்லா பார்த்தாங்க, இந்த கட்டத்தில் இஸ்லாத்துக்கு தொந்தரவு பண்ணி கொண்டு எதிராக சதித்திட்டங்களை தீட்டிக்கொண்டு இஸ்லாத்துக்கு ஆபத்தான ஒரு களமாக ஆகி இருக்கிறது ஹைபர். எனவே மதீனாவிலிருந்து தூர இருக்கிற அந்த ஹைபருக்கு ரசூலுல்லா ஒரு முடிவு கட்ட முடிவெடுத்தாங்க. அந்த ஆபத்து, அந்த சிக்கல்லிருந்து எப்படியாவது முஸ்லீம்களை காப்பாற்றணும், தொல்லையிலிருந்து விடுபடணும் உண்டு, ஹைபருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க முடிவு செஞ்சாங்க உண்டு. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இன்னும் ஒரு முடிவு செஞ்சாங்க என்னென்றால், இப்போ இந்த யுத்த அச்சம் பெருசாக இல்லை,
எங்களை அடிக்க மாறவங்கள்லாம் இப்போ சமாதானத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்கெல்லாம். எனவே இப்போ அது இல்லாத காலத்தில் ரசூலை பார்த்தாங்க, இந்த கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற இந்த காலத்தை தாவாவுக்கு நேரடியாக பயன்படுத்த, இஸ்லாத்தின் அழைப்பை விடுக்க. அப்போ ரசூலா முடிவு செஞ்சாங்க, அரபு நாட்டுக்கு உள்ளே இருக்கும் சில குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்கிற சில தலைவர்களுக்கும், அதைவிட முக்கியமாக அரபு நாட்டுக்கு வெளியே இருக்கிற அன்றைய உலகத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள், அன்றைய உலகத்தில் மிகப்பெரிய அரசாங்கங்கள், மிகப்பெரிய சக்கராதிபத்தியங்கள், அதுகளுக்கெல்லாம் தாவா அனுப்புவோன்ற ரசூலா முடிவெடுத்தாங்க. ரசூலா பார்த்தாங்க இந்த காலத்தில் நாங்கள் அந்த வேலையை செய்வோம். ஏன்னா தாவா இருக்குதே, யுத்தம் எமது இலக்கல்ல, யுத்தம் வந்து தாவாவுக்கு உதவுவதற்கு தான் யுத்தம், அடிப்படை தாவா தான், அந்த யுத்தம் கூட செய்வது தாவாவுக்காகத்தான். எனவே ரசூலா அந்த அடிப்படை இலக்குக்கு டக் டக்குன்னு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாங்க. அதில் தான் உங்களுக்கு பார்க்கலாம், ஹிஜ்ரி இப்போ உதேபியா முடிஞ்சதன் பின்னால் 7ஆம் ஆண்டிலே நிறைய படபடன்னு மாற்றம்தான். மக்காவிலேயே இருந்து சில முக்கியமானவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஹாலிது பின் வலீது வந்தார் ஹுதேபியா முடிஞ்சு கொஞ்ச நாளையில், அம்ரு பின் ஆஸ் வந்தார் ஹுதேபியா முடிஞ்சு கொஞ்ச நாளையில். முக்கியமான யுத்த தளபதிகள் ராஜதந்திரி அம்ரு பின் ஆஸ், ஒரு யுத்த தளபதியும் கூட, முக்கியமான யுத்த தளபதி ஹாலிது பின் வலீது, இவங்கெல்லாம் ஹுதேபியா முடிஞ்சதோடு மாதிரி தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ரசூலுல்லா இந்த மன்னர்களுக்கு தாவா அனுப்புவதற்கு முடிவெடுத்தாங்க. அந்த முடிவெடுத்ததன் பின்னால் அந்த திட்டத்தை ரசூல் அழகாக அமுல்படுத்தினாங்க. இப்போ நான் தாவா அனுப்ப போகிறது மன்னர்களுக்கு, பெரிய பெரிய நிலங்களை ஆட்சி பண்ணக்கூடிய சக்கராதிபத்தியங்களின் அதிபதிகளாக இருக்கக்கூடிய, உலகின் அன்றைக்கு கிட்டத்தட்ட வல்லரசுகளாக இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் தாவா அனுப்ப போகிறேன். அப்போ அந்த தாவாவை அனுப்புவதில் ஒரு முறை இருக்குது தானே, ஒரு மன்னருடன் ஒரு தூதை, ஒரு செய்தியை ஒரு மன்னருக்கு அனுப்புவதில் இருக்கும் சகல ஒழுங்குகளையும் ரசூலா அருமையாக பேணினாங்க. அப்போ மன்னர்களுக்கு தாவா அனுப்ப ரசூலா ரெடியாவக்கொல, இந்த பாரசீகம் ரோம் தான் பிரதானமான அரபு நாட்டுக்கு வெளியே இருக்கும் அன்றைய உலகத்தில் இருக்கும் மிகப்பெரிய சக்திகள், மிகப்பெரிய ஆட்சிகள். அப்போ ரசூலா அவங்களுக்கு தாவா அனுப்ப போக்கொல ஒரு சஹாபி சொன்னார், யார் சொல்லுதா, நான் ரோம் பாரசீகமெல்லாம் போயிட்டுருக்கிறேன், அங்கெல்லாம் ஒரு 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 அழைப்பு, ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு அழைப்போ அல்லது ஒரு செய்தியோ மன்னருக்கு வரணுமென்றிருந்தா, அனுப்பணுமென்றிருந்தா அதுக்கு முத்திரை இருக்கணும், சீல் இருக்கணும், சீல் இல்லாமல் பாரம் எடுக்க மாட்டாங்க. அப்போ ரசூலா முடிவெடுத்தாங்க கடிதங்களை அனுப்பும் பொழுது அதுக்கு ஒரு சீல் பண்ணணும். அப்போ சீல் பண்ணுறதுக்கு அப்போ தான் ரசூலுல்லா வெள்ளியினால் ஒரு மோதிரம் செஞ்சு, அந்த மோதிரத்தில் நடுவில் இருக்குமே கல் மாதிரி அந்த துண்டில் முஹம்மதுன் ரசூலுல்லான்னு சொல்லி ரசூல்லா எழுதி அப்படி மோதிரம் மட்டும் செஞ்சாங்க. அந்த மோதிரத்தால் ரசூல்லா அந்த கடிதத்தில் சீல் பண்ணினாங்க, சீல் பண்ணி சைன் பண்ணுற மாதிரி சீல் பண்ணி ரசூல்லா கடிதங்கள் அனுப்பினாங்க. இப்போ இதில் கூட உங்களுக்கு பார்க்கலாம், அந்நிய சமூகத்திடம் இருக்கும் சில ஒழுங்குகள் பழக்க வழக்கங்களை நாம் எடுப்பதில் பிழை இல்லை, அதே இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கோ அகீதாவுக்கோ முரண் இல்லாமல் இருக்கும் வரைக்கும், எங்களோட ஒரு பழக்கத்துக்கு முரணாக இருந்தால் அல்லது எமது அடிப்படை கொள்கைக்கு அல்லது இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களுக்கு முரணாக இருந்தால் கூடாது. மற்றபடி தடுக்கப்பட்டதுகளுக்கு உள்ளாகாத பொதுவாக பின்பற்ற முடியுமான எடுக்க முடியுமான பழக்கங்கள் ரசூலா எடுத்தாங்க. அவங்கள்ட்ட முத்திரை குத்துற சீல் குத்துற வளமும் ஒன்று இருக்கின்றதோட ரசூலா சொன்னாங்க, ரைட் நாங்களும் அப்போ சீல் ஒன்று அடிப்போம். உடனே அப்போத்தான் ரசூல்லா மோதிரம் ஏண்ட அறிவுக்கு நான் தெரிஞ்சதுக்கு, ரசூலுல்லா சும்மா அலங்காரத்துக்கு பசந்துக்குன்னு மோதிரம் செஞ்சதாக காணல, அடிப்படையில் தான் ஒரு அதிகாரமுள்ள தலைவர் என்ற அடிப்படையில் உத்தியோகபூர்வமான ஒரு தகவலை ஒரு அடுத்த அரச தலைவருக்கு அனுப்ப போகிறேன் பொழுது ரசூலுல்லா அந்த தகவலை உறுதிப்படுத்த அதை ஒரு உத்தியோகபூர்வ ஒரு அடிப்படையில் அனுப்புவதற்குத்தான் மோதிரம் செஞ்சாங்க. அதில் சீல் மாதிரி பேர் அடித்தாங்க, அதை குத்தி அனுப்பினாங்க. அடுத்தது ரசூலுல்லா வந்து தாவாவை அனுப்பும் பொழுது சும்மா ஒசக்க பார்த்து கொண்டு அனுப்பல, ஏன்னா நான் அனுப்புவது ஒரு என்னதான் இருந்தாலும் தலைவர்களுடன் பேச போகிறோம், இப்போ தலைவர்களுடன் பேச போகிறதுக்கு எல்லாருமே சரி வராது, தைரியமாக இருக்கிற உற்சாகமாக இருக்கிற எல்லாரையும் அனுப்பலாது, அதுக்கூட ஒரு டிப்ளமேட்டிக் இருக்குது, ஒரு ராஜதந்திரம் இருக்குது, அரச சபைகளுக்கு போனால் எப்படி நடக்கணும், அரசர்களோட எப்படி பேசணுங்கிற ஒழுங்குகள் தெரிஞ்ச, விசேஷமாக அவங்களோட பாஷை தெரிஞ்ச, எங்களோட பாஷை சரியான முக்கியமே, ஏன்னா அன்றைக்கு ரசூலுல்லா அனுப்பிய உலகத்தில் பிரபலமான அல்லது பெரிய அரபு நாட்டை அண்டி இருந்த முக்கியமான பெரிய தலைவர்களில் ஒன்று ரோம் பேரரசின் அதிபதி கைசர் ஹிரக்கல், அடுத்தது பாரசீகத்தின் அதிபதி கிஸ்ரா, அடுத்தது ஈஜிப்டில் தலைவராக இருந்த முகௌகிஸ், அடுத்து எத்தியோப்பியாவில் அதிபதியாக இருந்த நஜாஷி போன்றவங்க, இவங்க நாலு ஊர்லேயும் நாலு பாஷை, ரோமில் பேசுகிறது ஒரு பாஷை, பாரசீகத்தில் பர்ஷியன் பாஷை பேசுகிறாங்க,
மிஸ்ரில் கிபுத்திகளுடைய மொழி பேசினாங்க. எனவே இதெல்லாம் வித்தியாசமான பாஷையை பேசும் ஊர்கள். எனவே ரசூல் அந்தந்த ஊருக்கு கடிதத்தை அனுப்பும் பொழுது இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு தெரிவு செஞ்சாங்க சஹாபாக்களை, அந்தந்த ஊரின் மொழி தெரிந்தவர்களை தான் தெரிவு செஞ்சாங்க, கவனமாக தெரிவு செஞ்சாங்க. பாஷை தெரிந்த அந்தந்த பாஷைகளை பேசக்கூடிய திறமையுள்ள சஹாபாக்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து அனுப்பினாங்க. அந்த கடிதங்களை கூட ரசூலா நீங்கள் பார்க்கலாம். அல்லாவின் தூதர், சந்தேகமே இல்லாத நபி, நாம் சொல்லுவது சத்தியம், ரெண்டாவது பேச்சில்ல, அவர்கள் இருப்பது பிழை, அவர்கள் தவறில் இருப்பவர்கள் என்னதான் இருந்தாலும் உத்தியோகபூர்வமாக அவர்களுடன் பேசும் பொழுது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குற கௌரவத்தை கொடுத்து தான் பேசினாங்க. அப்படித்தானே, எதிரியாக இருந்தாலும் உத்தியோகபூர்வமாக அவருக்கு ஒரு தகவலை, தாவாவை அனுப்பும் பொழுது, ஒரு செய்தியை அனுப்பும் பொழுது அதில் அவருடைய தரப்பை நாங்கள் சும்மா கொச்சப்படுத்தக்கூடாது. அப்போ ரசூல்லா பாருங்க, ரோம் ராஜாவுக்கு கடிதம் எழும் பொழுது இலா ஹிரக்கில் அதீமிர் ரோம் அப்படி தான் எழுதினாங்க கடிதத்து. இந்த கடிதம் என்னிடமிருந்து வருது, மின் முஹம்மதின் அப்துல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாவுடைய அடிமையாகிய முஹம்மதிடமிருந்து வருந்து ரோம் தலைவருக்கு வருது. அதீம் ரோம்னா ரோமுடைய தலைவர், ரோமுடைய ராஜா. இந்த பட்டங்களை ரசூல்லா பேணி தான் எழுதினாங்க. என்னதான் எதிரியாக இருந்தாலும் உத்தியோகபூர்வத்தில் அவனுடைய பதவி, அவன் மரியாதை, அதுகளை ரசூல்லா பேணினாங்க. இன்னும் நிறையா இருக்கிறத நான் சொல்கிறதுக்கு, இந்த ரசூலோட கடிதத்தில் இருக்கிற அந்த அந்த அரசியல் சாணக்கியம், அந்த ஒரு ஒரு தலைவருடன் ஒரு டிப்ளமா சொல்லுவாங்களே ராஜதந்திரமாக ஒரு தலைவருடன் பேசும் முறை, அதே நேரத்தில் என்னதான் ராஜதந்திரம், என்னதான் மரியாதை, என்னதான் ஒரு தலைவருடன் மதிப்பது என்றிருந்தாலும் சொல்லும் சத்தியத்தை தெளிவாக சொல்வது, அது ரசூலா தெளிவாக தான் சொன்னாங்க. இஸ்லாத்துக்கு வாங்க, அஸ்லீம் தஸ்லாம், வந்தா தப்புவீங்க, வந்தா தப்புவீங்கன்ற அர்த்தம் வராட்டி தப்ப மாட்டீங்க. அப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் பின்னுக்கு சொல்கிறேன், அதுக்கு தான் நான் கொஞ்சம் டைம் எடுக்க நினைச்சேன். ஏண்டா இந்த குறிப்பாக அரபு நாட்டுக்கு வெளியில் இருக்கும் பிரமாண்டமான பெரிய மன்னர்களுக்கு ரசூலுல்லா இந்த தாவாவை அனுப்பினாங்களே, இஸ்லாத்துக்கு வாங்க, இப்படி ஒரு சத்திய மார்க்கம் இருக்குது, நீங்கள் இருக்கிறத விட்டுட்டு இங்கே வாங்க அப்படின்ட்டு உங்களோட மக்களையும் வர வைங்க, வராட்டி அவங்கள வர வைக்காட்டி அந்த பாவமும் உங்களுக்கு வரும், அப்படியெல்லாம் ரசூலா எழுதினாங்க. அப்படியெல்லாம் ரசூலா அந்த தாவாவை கொடுத்ததில் பல விஷயம் இருக்குது. உண்டு, தாவா கட்டாயம் செஞ்சாகணும், உண்டு ரசூலா அது எந்த உதேபிய உடம்படிக்கை நடந்துட்டு இப்போ நிம்மதினு சும்மா வீட்டில் இருக்கல, இப்போ குறைசுகளோட சண்டை பிடிக்கிற வேலை இல்லை, யுத்த வேலை இல்லைன்னு சும்மா இருக்கல, ஒவ்வொரு வினாடிகளையும் தாவாவுக்கு பயன்படுத்தினாங்க. அப்போ தாவா கட்டாயம் செஞ்சாகணும், உண்டு. அடுத்தது, இந்த இஸ்லாம் என்பது ஒரு அரபு அரபு நாட்டின் மார்க்கம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இனத்துக்கு வந்த மார்க்கம் அல்ல, இது ஒரு உலகளாவிய மார்க்கம், இது முழு பிரபஞ்சத்துக்குமான மார்க்கம், அது இதில் பார்க்கலாம். அதனால தானே ரசூலா அரபு நாட்டுக்கு வெளியிருக்கும் ரோமுக்கும் பாரசீகத்துக்கெல்லாம் அனுப்பினாங்க, நீங்கள்லாம் வாங்க இதை ஏற்றுக்கோங்க. எனவே இஸ்லாம் ஒரு உலகளாவிய மார்க்கம், இது அரபு மக்களுக்கும் அரபு நாட்டுக்கும் மட்டும் வந்தது அல்ல என்பதும் இதில் நிரூபணமாகுது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ இந்த தாவா அனுப்பினாங்க, கடிதம் அனுப்பினாங்க, மன்னர்கள் தலைவர்கள்ட கொலை யாராவது நினைச்சிடுறது அப்படி தான், இனி அரபு நாட்டில் அங்கங்கே சின்ன சின்ன ஊர்களில் மன்னர்கள் மாதிரி தலைவர்கள் இருந்தாங்கிற மாதிரி கற்பனை பண்ணிடப்படாது. உண்மையிலே வரலாறை நீங்கள் எடுத்து இந்த ரசூலுல்லா தாவா அனுப்பியவர்களில் அரபு நாட்டு உள்ளுக்குள்ள சில பிரதேசங்களின் தலைவர்களும் இருந்தாங்க. பிரதானமாக இருந்த அரபு நாட்டுக்கு வெளியே இருந்த நாலு மன்னர்கள் அல்லது பெரிய ஆட்சியாளர்கள், ஒன்று நான் சொன்னேனே ரோம் ராஜா, ரோம் சக்கரவர்த்தி, பாரசீக சக்கரவர்த்தி, எகிப்திய ராஜா மன்னன், அதே மாதிரி எத்தியோப்பிய மன்னன், இவங்க நாலு பேரையும் நீங்கள் எடுத்து அவங்களோட ஆட்சி எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில், அன்றைய உலகத்தில் அவங்களோட பலம், செல்வாக்கு, படைப்பலம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் பார்த்தா விளங்கும் ரசூலுல்லாட இந்த முயற்சி எவ்வளவு துணிகரமானதுன்னு சொல்லி. உண்மையில் இந்த ரோமர்களுடைய ஆட்சியின் நிலப்பரப்பு, அவங்களோட ஆட்சியின் பலம், இராணுவத்தின் பலம், அதே மாதிரி பாரசீகம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தா ஹிஜ்ரி அதாவது கிறிஸ்துவுக்கு பின் ஏழாம் நூற்றாண்டில் அந்தந்த மன்னர்கள் அன்றைய உலகத்தில் அவங்களோட ஆட்சியின் பலமெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தா நாங்கள் கட்டாயம் விலகெடுப்போம். அல்லாவின் தூதராக அல்லாவினால் பலப்படுத்தப்பட்ட ஒரு மனிதரை தவிர வேறு யாரும் துணிய மாட்டாங்க அவங்களோட பேச, அவங்களோட இப்படி பேசுறதுக்கு யாருக்குமே துணிச்சல் வராது, அந்தளவு பலமான அரசாங்கங்கள். ரசூலுல்லா அல்லாவின் தூதர், துணிச்சலுக்கு ரசூல்லாவுக்கு மீறி யாருமே கிடையாது. அது உங்களுக்கு பார்க்கலாம், இதில்
ரசூலா துணிச்சலாக தான் வேலை செஞ்சாங்க. உலகின் மிகப்பெரிய தலைவர்களை ரசூல்லா எதிர்கொண்டாங்க, டவ்வாவை கையில் அனுப்பினாங்க, பிடிங்க இதை எடுக்காட்டி உங்களுக்கு ஆபத்து இருக்குது நாங்கள் வருவோம்ன்ற மாதிரி சொன்னாங்க. எனவே இந்த நாலு பேருடைய நிலைமைகளை நீங்கள் பார்த்தா, அந்த நான் சும்மா அதை மட்டும் கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். இந்த ரோம் ரோம்னு நாங்கள் சொல்கிறோமே, இந்த ரோம் ரோமர்கள் ரோம் பேரரசு, பெரும்பாலும் இந்த ஸ்கூலில் படிக்கிற காலத்திலே நாங்கள் படிக்கிறே தான், மனித நாகரிக வளர்ச்சியோட அல்லது ஆட்சி இதுகளோட நிறைய அடிக்கொருக்காக பேசும் உண்டு தான் இந்த ரோம்ங்கிறது. இந்த ரோம் சக்கராதிபத்தியத்தின் தலைவர் தான் ஹிரக்கல்ங்கிறவர். ரோம் ராஜாவுக்கு பொதுராக கைசர்னு சொல்லுவாங்க, சீசர்னு சொல்லுவோமே தமிழில் சீசர், அதுதான் அரபுல கைசர்னு சொல்கிறது. இந்த ரோம் இருக்குதே ஒரு பிரமாண்டமான பேரரசு. ஆரம்பத்தில் அது ஒருமுகப்படுத்தப்பட்ட தனி ரோமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த ரோமுடைய ஆட்சிக்கு கீழே உலகின் கிட்டத்தட்ட அரைவாசி மாதிரி இருந்துச்சு, அரைவாசி மாதிரி இருந்துச்சு. ஐரோப்பா முழுவதுமாக, ஆசியாவின் பெரும்பகுதி மாதிரி, ஆப்பிரிக்கா வட ஆப்பிரிக்காவின் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே, கிரேக்க நாடுகள் எல்லாமே முழு ரோமுடைய ஆட்சி கீழே தான் இருந்துச்சு. ரோம் ஒரு பிரமாண்டமான, ஒரு பரந்து விரிந்த, ஒரு பெரிய சக்கராதிபத்தியம். இந்த ரோமும் பாரசீகமும் எவ்வளோ பெருசுண்டா, எந்தளவு பெருசுண்டா, அன்றைய உலகத்தில் மூணில் ரெண்டு பகுதி, கிட்டத்தட்ட மூணில் ரெண்டு பகுதி நிலப்பரப்பு இவங்க ரெண்டு பேர் டாச்சில் தான் இருந்துச்சு. ஒன்றில் ரோம் காரண்ட் இருந்துச்சு, அல்லது பாரசீகாரண்ட் இருந்துச்சு. அது போக உள்ள காவா மூணில் ஒரு பகுதி தான் மற்றவங்க டாச்சில் இருந்துச்சு. இந்தியா மாதிரி, அரபு நாடு மாதிரி இருக்கிற பகுதிகள் அவங்கட தனித்தனியாக இருந்துச்சு. மற்றபடி உலகின் பெரும்பகுதி நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர்கள். அதுலேயும் இந்த ரோமர்கள் இருக்கிறாங்களே, ரோமை பற்றி அடிக்கொருக்கா ஜூலியஸ் சீசர் அப்படி இப்படின்னு நிறைய மன்னர்களை பற்றியெல்லாம் நாங்கள், ஆகஸ்டஸ் மாதிரி ஆக்களெல்லாம் நிறையா நாங்கள் கேள்விப்படுறது. இந்த ரோமர்கள் ஒரு காலத்தில் அவர்களுக்குள்ளே முட்டிக்கொண்டு ரெண்டாக பிரிஞ்சாங்க, அவங்களுக்குள்ளே முட்டிக்கொண்டு ரெண்டாக பிரிஞ்சாங்க. கிறிஸ்துவுக்கு பின் ஒரு நாலாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், ரசூல்லா நபியா வருவதற்கு ஒரு நூறு வருஷத்துக்கு மாதிரி முன்னால், கிட்டத்தட்ட ரோம் ரெண்டாக பிரிஞ்சிச்சு. மேற்கு ரோம், கிழக்கு ரோம்னு பிரிஞ்சிச்சு. அதில் மேற்கு ரோம் தான் இன்றைய ஐரோப்பாவை மையமாக வைத்து, இத்தாலி இருக்குதே இத்தாலியில் இருக்கிற ரோம், அந்த ரோமை தலைநகரமாக வச்சு இயங்கிச்சு கிழக்கு மேற்கு ரோமுங்கிறது. அதுவும் ஒரு பிரமாண்டமான பகுதி, உடஞ்ச புறவும் பெருசாக தான் இருந்தாங்க. கிழக்கு ரோமுன்ற ஒரு பகுதி உருவாகிச்சு. கிழக்கு பகுதியை, ரோமுட கிழக்கு பகுதியை ஒரு சாரால் பிரித்து அவங்க ஆட்சி நடத்தினாங்க. அந்த கிழக்கு பகுதி ஆட்சி நடத்தின கிழக்கு ரோமுடைய தலைவராகத்தான் ரசூலுல்லா தாவா அனுப்பிய ஹிரக்கல் இருந்தார். அந்த கிழக்கு ரோம் கூட, அதில் தான் பலஸ்தீன், சிரியா மாதிரி ஊர்கள், இந்த பக்கத்தில் பார்த்தா ஆப்பிரிக்கா நாடுகளில் மிஸ்ர் மாதிரி ஊர்கள், வட ஆப்பிரிக்க நாடுகள், அதே மாதிரி கிரேக்க நாடுகள், ஆசியாவில் சில பகுதி, ஐரோப்பாவிலும் சில பகுதி, சின்னாசியான்னு சொல்லுவோமே துருக்கி, நேரடியாக துருக்கி சின்னாசியான்னு சொல்கிறது துருக்கி, இதெல்லாம் இந்த கிழக்கு ரோமுடைய ஆட்சியில் தான் இருந்துச்சு. இந்த கிழக்கு ரோமும் பிரமாண்டமான ஒரு ஆட்சி, அவங்களோட தலைநகரமாக இருந்தே தான் அந்த பைசானிய பேரரசுன்னு சொல்லுவோமேக்கு நாங்கள், பைசந்தாண்டு சொல்லி துருக்கியில் இன்றைக்கு இருக்கிற இஸ்தம்பூல் இருக்குதே, இன்றைய இஸ்தம்பூல் அரபுல ஒரு காலத்தில் குஸ்துந்தோனியான்னு சொல்லப்பட்டது, இன்றைக்கு துருக்கியில் இருக்கும் தலைநகரம் துருக்கியுடைய இஸ்தம்பூல் இருக்குதே, அது தான் பைசந்தாங்கிறது. அதை தலைநகரமாக வைத்து துருக்கியோட சேர்த்து அப்படியே பலஸ்தீனம் பகுதி, ஷாம் பகுதி, இங்கால மிசுறு, அங்கால வட ஆப்பிரிக்க நாடுகள், கிரேக்க நாடுகள், இதையெல்லாம் கொண்ட ஒரு பெரிய ஒரு பேரரசு தான் ரோம் பேரரசு, கிழக்கு ரோம் பேரரசு. அந்த பேரரசின் தலைவராக சக்கரவர்த்தியாக இருந்தவர் தான் ஹிரக்கல். அந்த ஹிரக்கலுக்கு தான் ரசூல்லா தாவா அனுப்பினாங்க. எனவே பெரிய நிலப்பரப்பும் பலமான இராணுவமும், கடும் பலமான ஒரு இராணுவமும் ஆதிக்கமும் கொண்ட, எங்கட இன்றைய பாஷையில் சொன்னால் வல்லரசு, வல்லரசுக்கு தான் தாவா அனுப்பினாங்க ரசூல்லா. மறுபக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக பாரசீகத்தை, பாரசீகம் பாரசீகம்டா இன்றைய விசேஷமாக ஈரான் பகுதி, பாரசீகம் சரியாக சொன்னால் ரோம் ரெண்டாக பிரிஞ்சதன் பின்னால் ரோமை தனித்தனியாக எடுத்து பார்த்தா அதை விட பெரும்பகுதி பாரசீகர்கள்ட கையில் இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கலாம், நீங்கள் நிறையா நாங்கள் நாகரிகங்கள் படிக்கக்குள்ள பார்ப்போம், இந்த நதிக்கரை நாகரிகங்கள், இந்த யூப்ரட்டிஸ் தைக்கரிஸ் மாதிரி, அபித்திஜிலா ஃபுராத்து அந்த பகுதி, இதெல்லாம் இந்த பாரசீகர்களின் ஆட்சிக்கு இருந்த காலம்தானே. பாரசீகர்கள் ஒரு தொன்மையான, ஒரு பழைய ஒரு சமூகம், பலமான ஒரு சமூகம். ஈரான், ஈராக்கு, அப்படியே சோவியத் ரஷ்யா நாடுகள் அப்படியே இங்கிட்டு வந்தால் கிட்டத்தட்ட இந்தியாவின் சில பகுதி கூட பாரசீகர்களின் ஆட்சியில் இருந்துச்சு, அவங்களோட ஆட்சியில் இருந்துச்சு. அப்படி ஒரு பிரமாண்டமான ஆட்சியில் இருந்தவங்க தான் பாரசீகர்கள். ரசூலுல்லா பாரசீக மன்னத்துக்கும் மன்னனுக்கும் தாவா அனுப்பினாங்க. அதே மாதிரி எங்களுக்கு பார்க்கலாம் ஈஜிப்ட், முகௌக்கிஸ்ன்னு சொல்லி மிஸ்ரில் இருந்த ராஜாவுக்கு அனுப்பினாங்க. அவங்க ரோமுக்கு
ரோமுடைய பிரதிநிதிகளாக தான் இருந்தாங்க. நான் விரிவாக சொல்ல விரும்பலை. மிசுரும் ஒரு பலமான ஒரு வளமான ஊர், பலமான ஒரு ஊர், வளமான ஒரு ஊர், நல்ல செல்வமான கனிய வளங்கள் உள்ள, விவசாயத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வருமானத்துக்கு நிறைய இதுள்ள ஊர் தான் மிசுர். இன்றைக்கும் மிசுர் அப்படித்தான். ஒரு காலத்தில் ரோமர்களால் சூறையாடப்பட்டுச்சு, பிற்காலத்தில் வந்த ஆட்சியாளர்களால் ஜனநாயகம்ன்ற பேரில் சூறையாடப்படுது. மற்றபடிக்கு மிசுர் ஒரு பலமான, மிச்சம் செல்வமான ஒரு ஒரு வளமான ஒரு ஊர் தான் மிசுர் என்றைக்குமே. அப்போ அந்த ராஜா, எத்தியோப்பியா ராஜா நஜாஷி, இவங்களுக்கு ரசூல் அதாவை அனுப்பினாங்க. சரி, நான் சுருக்கமாக சொல்கிறேன் கடைசியாக. அப்போ நான் பார்த்தமே, ரசூலுல்லா உதேபியாவுக்கு பின்னால் ஹிஜ்ரி 7 ஆண்டின் ஆரம்பத்தில் இந்த ஆட்சியாளர்களுக்கும் பிற நாடுகளுக்கும் மன்னர்களுக்கும் இஸ்லாத்தை பற்றிய தாவாவை அனுப்ப தொடங்கினாங்கன்னு சொன்னனே, அதில் அரபு நாட்டுக்கு இருந்தாங்க சின்ன சின்ன ஆட்சியாளர்கள். அரபு நாட்டுக்கு வெளியே இருந்தவங்கள இவங்க தான் 4 பேர் பிரதானமான ஆக்கள். இவர்களுக்கு ரசூல்லா தாவாவை அனுப்பிய பொழுது ரசூலுல்லான தாவா கிடைச்ச நேரத்தில் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி நடந்து கொண்டாங்கன்றால், நஜாஷி இருக்கிறாரே ஹபஷா எத்தியோப்பியாவில் ஆட்சியாளராக இருந்தவர், இவங்கெல்லாம் இந்த ரோமை துயர்ந்திருந்த ஆட்சியாளர்கள் தான். அப்போ நஜாஷி வந்து உண்மையிலே ரசூல்லாட தாவா போனதோட உடனே இஸ்லாத்துக்கு வந்தார், உடனே இஸ்லாத்துக்கு வந்தார். மிச்சம் பண்பாகவும் நபியுடைய தாவாவுக்கு உடனே இணங்கினார் அவர். அந்த நஜாஷி தான் ஹிஜ்ரி நான் நினைக்கிறேன் 9 ஆண்டு மௌத்தாவினாரே. ரசூல்லா காணவும் இல்லை, சந்திக்கவும் இல்லை. ரசூல்லா மறைவான மையத்து இருக்குதே, ஊரில் இல்லாத புறத்தி ஊரில் இருக்கிற மாதிரி அந்த மையத்தை தொழுக இந்த நஜாஷிக்கு ரசூல்லா தொழுவிச்சாங்க. இவர் ஹிஜ்ரி 7 ஆண்டு தாவா போகிறதோடே இஸ்லாத்துக்கு வந்துட்டார், உடனே இஸ்லாத்துக்கு வந்தார். முஸ்லீம்கள் ஆரம்பத்தில் ஹிஜ்ரத்து போன ஊர் தான் ஹபஷா. அந்த ஆரம்பத்தில் நுபுவத்துக்கு பின்னால் 5 ஆண்டு போனாங்களே, அந்த நேரம் இருந்த ஆட்சியாளர் நஜாஷி வேறு, இந்த ஆட்சியாளர் வேறுன்னு தான் சொல்கிறாங்க. எப்படியோ எத்தியோப்பியாவின் ஆட்சியாளர் நஜாஷி மன்னன் மிச்சம் பண்பாகவும் இணக்கப்பாடாகவும் நடந்தார், உடனே இஸ்லாத்துக்கு வந்தார். மிசுர் இருக்குதே ஈஜிப்டு, ஈஜிப்டின் ஆட்சியாளர் இருந்த முகௌகிஸ், அந்தந்த ஆட்சியாளருக்கு ஃபிரவுன் மாதிரி அவங்க ஆட்சியாளருக்குள்ள பட்ட பேர் அது. ஹபஷாவுடைய ஆட்சியாளருக்கு நஜாஷி, ரோமுடைய ஆட்சியாளருக்கு ஹிரக்கல்ன மாதிரி இவங்க முகௌகிஸ். இந்த மிசுருடைய ஆட்சியாளர் வந்து அவர் ரசூல்லாட தௌவா போன நேரத்தில் இஸ்லாத்துக்கு வரல, ஆனால் நபியுடைய அந்த செய்தியே உட மிச்சம் பண்பாக நடந்து கொண்டார், மிச்சம் ஒரு நாகரிகமாகவும் பண்பாகவும் நடந்து கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல மனுஷன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததுக்குன்னா ரசூல்லாட தௌவாவை எடுத்துக்கொண்டு வந்த சஹாபியை மதித்து அவரை வரவேற்று கடிதத்தை மதித்து அவர் ரசூல்லாவுக்கு சில ஹதியாக்களை கொடுத்து அனுப்பினார். ஏன்ன ஹதியான்னு சொல்லி, ஏன்ன கிஃப்ட்னு சொல்லி முஹம்மது நபிக்கு நீங்கள் கொடுங்கன்னு கொடுத்து அனுப்பினார். அவர் கொடுத்து அனுப்பின ஹதியாக்கள் ஒன்று தான், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரசூல்லாட மகன் இப்ராஹிம் என்ற மகன் இருந்த கடைசியாக பிறந்த புள்ள, அந்த இப்ராஹிமை பெத்தெடுத்தது மாரியத்துல் கிபுத்தியான ஒரு அடிமை பெண் தான். அந்த மாரியாண்டு சொல்லி அடிமை பெண் கிபுத்தியா, கிபுத்தியான மிசுர் பொம்புல, இந்த மாரியாண்டு சொல்கிற அடிமை பெண்ணையும் அவர் ஹதியாவை அனுப்பினார். ஒரு கோவேரி கழுதை அனுப்பினார் துல்துல்னு சொல்லி, ரசூல்லா அந்த கோவேரி கழுதையை மிச்சம் பாவிச்சாங்க மிச்ச நாளாக. அடுத்த இந்த மாரியாண்டி சொல்கிற அடிமை பெண்ணையும் மிஸ்ரிலிருந்து அனுப்பி வச்சார், ஹதியாவை அனுப்பி வச்சார். அப்போ முக்கௌக்கிஸ் மிச்சம் பண்பாக நடந்து கொண்டார், இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும் நாகரிகமாகவும் பண்பாகவும் நடந்து கொண்டார். அடுத்தது இவங்க ரெண்டு பேரை விடையும் பெரிய ஆக்கள் ரெண்டு பேர் தானே, ரோம் சக்கரவர்த்தியும் பாரசீக சக்கரவர்த்தியும். இதில் பாரசீக சக்கரவர்த்தி இருக்கிறானே கிஸ்ரான்னு சொல்லுவாங்க பாரசீக ஆட்சியாளர்களுக்கு, அவன் மிச்சம் அடாவடித்தனமாக மாதிரி, மிச்சம் ஆணவத்தனமாக அகங்காரமாக தான் நடந்தான். அவன் சபைக்கு கடிதம் கொண்டு போகப்படுது, கொண்டு போகப்பட்டால் கேட்டான் எங்கேருந்து வந்திருக்குது, அரபு நாட்டிலிருந்து ஒருத்தர் இப்படி முஹம்மதுன்னு ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார் நபின்ற கொலை கேவலமாக தான் பேசினான். இந்த அரபு நாட்டிலிருந்து என்னை ஒழித்து எனக்கு இப்படியெல்லாம் வா வராட்டி நீ தப்ப மாட்டாயின்ன மாதிரி எனக்கு சொல்கிறதுக்கு இவங்க யாருன்னு கேட்டான். இவங்கெல்லாம் யார் எனக்கு இப்படி சொல்கிறதுக்குண்டு அகம்பாவத்தனமாக தான் பேசினான். ரசூல்லாட அனுப்பின கடிதத்தை அப்படியே அடித்து பிச்சு நொறுக்கி வீசினான் அவன். ரசூல்லாவுக்கு இந்த செய்தி கிடைச்ச போகிற ரசூல்லா சொன்னாங்க, சையான் ஹதீஸ் வருது, மஸ்ஸக்கல்லாஹு முல்கஹு, நபியின் கடிதத்தை தாறுமாறாக கிழிச்சி அவன் வீசின மாதிரி அல்லாஹ் அவனுடைய ஆட்சியை அல்லாஹு தஆலா நாசப்படுத்துவான். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கடிதம் ஹிஜ்ரி 7 ஆண்டு போச்சு, அந்த நேரம்தான் பாரசீக மன்னன் கட்டும் ஆணவத்தனத்தோடு பெரிய ஆட்சி தானே அவங்கள, அவன் பார்த்தா இந்த அரபு நாட்டு பாலைவனத்திலிருந்து இணையோடு பேசுகிறதுக்கு இவர் யாருன்ன மாதிரி அவன் நடந்து கொண்ட அந்த ஆணவத்தனத்துக்கு அல்லாஹ் வச்ச பதில் என்னான்னா ரசூலா சொன்னாங்க, அப்போவே சொன்னாங்க கேள்விப்பட்டதோடைய மஸ்ஸக்கல்லாஹு முல்கஹுண்டு. அந்த நேரத்தில் ஹிஜ்ரி 7 ஆண்டு இது நடக்குது, அதிலிருந்து சரியாக 8 வருஷம் போகிறதுக்கு இடையில
சரியாக 8 வருஷம் முடியும் பொழுது ரசூல்லா மௌத்தாவே அபூபக்கருடைய ஆட்சி முடிஞ்சு உமருடைய ஆட்சி தொடங்கி கொஞ்ச நாளையில் பாரசீகம் முஸ்லீம்கள்ட்ட கைக்கு வந்துட்டு, அந்த பெரிய பாரசீகம் பல 100 வருடங்களை கொண்ட பெரிய வரலாறை கொண்ட ஆட்சி உள்ள பாரசீகம் அந்த வேலை நடந்த 8 வருஷத்தில் ரசூல்லா சொன்ன மாதிரியே முஸ்லீம்கள்ட்ட கைக்கு வந்து மட்டுமல்ல, அந்த 8 வருஷத்துக்குள்ள பாரசீகத்தில் அவனுகளுக்குள்ளே குத்தி கொண்டு வெட்டி கொண்டு 10-14 பேர் ஆட்சிக்கு வந்தாங்க. வாப்பாவை மகன் கொள்றது, பெரியப்பாவை மகன் கொள்றது அப்படின்ன மாதிரி அவங்களுக்குள்ளே முட்டி மோதி செதறி துண்டாவி அப்படியே போகும் பொழுது இஸ்லாமிய படை போய் பாரசீகத்தை கைப்பற்றுச்சு. இப்போ பாரசீகர்கள் மன்னன் மிச்சம் அகம்பாவம் தான் நடந்து கொண்டான். அல்லாஹ் அதுக்குள்ள கூலியை கொடுத்தான். அடுத்தது முக்கியமான ஆள் தான் இதில் இந்த ரோம் பேரரசு ஹிரக்கல் இருக்கிறாரு, கைசர், இந்த ரோமின் தலைவர். இவர் எப்படி இருந்தாருனா, அவருக்கும் கடிதம் போகுது, நான் முடிச்சு கொள்கிறேன், என் நேரம் கூட பேத்துட்டோ தெரியாது. அவருக்கு கடிதம் போன நேரத்தில் அவரும் உண்மையிலே ஒரு 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 தலைவர் என்று சொல்கிறதுக்குள்ள ஒரு பண்போடு தான் உண்மையிலே நடந்தார். கடிதத்தை பாரமெடுத்தார், கடிதத்தை பார்த்தாரு, பார்த்தபடி போகல. அந்த சம்பவத்தை நான் கிடைச்சா போகிற முக்கியமான சம்பவம் நடந்துச்சு, புகாரில் மிக நீண்ட ஹதீஸ்களில் உண்டு. அப்போ சுருக்கத்தை நான் சொல்கிறேன். அப்படின்னா ஹிரக்கல் கடிதத்தை எடுத்தார், பாஷை தெரியாது, அப்போ டிரான்ஸ்லேட்டர் ஒன்று வச்சுக்கொண்டு அந்த கடிதத்தில் செய்திகள் எல்லாத்தையும் விலங்கெடுத்தார். விலங்கெடுத்த பிறகு அப்போ அபு சுஃபியான் போயிருந்தேன், அப்போ சந்திச்செல்லாம் நடந்தேன். நான் அடுத்த இதில் இன்ஷாலாம் சம்பவத்தை சொல்கிறேன், முக்கியமான சம்பவம். இறுதியாக அதெல்லாம் கேட்டு எல்லாம் விளங்கி எல்லாம் முடிஞ்ச பிறகு ரோம் ராஜா சொன்னார் ஒரு செய்தி, என்னாண்டா, எனக்கு நல்லா விளங்குது, ஒரு உண்மையான நபி. நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி அப்படியெல்லாம் இவர் இருந்தால், நீங்கள்லாம் சொல்கிற இதெல்லாம் உண்மையாக இருந்தால், நான் உட்கார்ந்திருக்கிற ஏண்ட கால் வைத்திருக்கும் இந்த இடத்தை அவர் பிடிப்பார், இந்த இடம் அவர் பிடிப்பார், அவரை சந்திக்க கிடைச்சா அவரோட காலை நான் கழுவுவேன்னு சொன்னார். அப்போ ஹிரக்கல் வந்து விலங்கெடுத்தார், முடிவெடுத்தார், இவர் உண்மையான நபி, இவருடைய ஆட்சி வரப்போ, இவருக்கு இந்த தீனுக்கு உலகத்தில் அதிகாரம் வரப்போகுது, நான் ஆட்சி செலுத்தும் இந்த நிலத்தையும் அது பிடிக்கப் போகுது, நானும் அங்கே போனால் நல்ல மனு விரும்பினார். உண்மையில் எல்லாமே நியாயமாக சரியாகத்தான் பேசினார், விலங்கெடுத்தார். ஆனால் ஒன்று நடந்துச்சேனாண்டால், இஸ்லாத்துக்கு நான் போனால் இந்த ஆட்சி எனக்கு நிலைச்சிருக்குமா, என்னோட இந்த ஆட்சிக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் இந்த அதிகாரிகள் என்னையோடு இருப்பாங்களா, அல்லது என்னை எதிர்த்தினையோ பதவி கவிழ்ப்பாங்களா. இவருக்கு இஸ்லாத்துக்கு போகும்போது இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும். என்ன நடந்துச்சுன்றால், என்னதான் சத்தியம் விளங்கினாலும் என்னதான் இது உண்மை என்று இருந்தாலும், ஆட்சியின் மீது இருக்கும் மோகத்தின் காரணமாக ஹிரக்கல் இஸ்லாத்துக்கு வரலை. அதுதான் நடந்துச்சு. ஹிரக்கலை பற்றி நான் புறவு சொல்கிறேன். இந்த ஹிரக்கலை பற்றி, இவர் வந்து ஒரு பெரிய வீரன், ஒரு நல்ல புத்திசாலி, துணிச்சலுக்கு வீரத்துக்கு குறவே இல்லை, துணிச்சலான ஒரு பெரிய வீரன், அதே நேரத்தில் மிக நுணுக்கமான ஒரு அறிவாளி, அதாவது வீரமும் அறிவும் இருந்த ஒரு ஆள், நல்ல புத்தி இருந்த ஒரு ஆள், உண்மையிலே உண்மையை விளங்கெடுத்தார். ஆனால் இப்போ இவர் பார்த்தாரு, நான் இந்த இஸ்லாத்துக்கு போனால் இந்த ஆட்சியிலேருந்து நான் தூக்கி எறிஞ்சு வீசப்படுவேனா, இவங்கெல்லாம் எனக்கு எகெயின்ஸ்டாக வேலை செஞ்சு என்னையை விளையாட்டிடுவாங்களா, அல்லது இவங்க என்னையோட சேர்ந்துருப்பாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு டக்குன்னு சொன்னார். அவரோட ஆட்சியின் முக்கியஸ்தர்களெல்லாம் அவரோட வந்திருந்தாங்க, அவரோட பரிவாரங்களெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு எடுக்க சொன்னார். எடுத்து கேட்டை மூட சொல்லி அவங்களோட இப்போ பேசுகிறார். இவர் பேசிக்கொண்டு இப்போ அவங்களோட சும்மா அப்படி சும்மா நாடி பிடிச்சி பார்க்குறேன்னு வாங்க, அப்படி நாடி பிடிச்சி பார்த்தாரு. கேட்டார், இப்படியெல்லாம் ஒரு நபி வந்ததாக இருக்குது, நாங்கள்லாம் அதுக்கு போனால் நல்லம் தானேன்ற மாதிரி பேசினார். பார்த்தா அவங்களாம் ஓபா ஓபான்னு குழம்பிட்டாங்க ஆட்கள். அவங்க ரெடி இல்லை, இவர் ரெடியாகினதுக்கெல்லாம் அவங்க ரெடி இல்லை, அவங்க ஹோண்டு குழம்பி பெரிய ஆர்ப்பாட்டம் மாதிரி ஓபான்னு குழம்ப கொலை. இவர் பார்த்தாரு, ஆஹா, இப்போ இவங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா நான் இஸ்லாத்துக்கு போனால் என்னைய வைக்க மாட்டாங்க, இந்த ஆட்சி என் கையிலிருந்து போயிடும், என்னைய கவிழ்த்திருவாங்க. உடனே அவங்கள்ட்ட அந்த சொல்லுவோமே, நாங்கள் பெல்ட்டி அடிக்கிறேன்னு. ஆட்சியின் மீது இருந்த மோகத்தின் காரணமாக சத்தியம் உள்ளங்கைக்கு வந்து விளங்கியும் அதை ஏற்றுக்கொள்ளலை, உடனே திரும்பி ஒரு பெல்ட்டி அடிக்கிற மாதிரி பேசினார். ஆஹா, நான் போகிறதுக்கு சொல்லலை, உங்களை டெஸ்ட் பண்ண தான் சொன்னேன், உங்களோட மதத்தின் மீது நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறீர்கள் என்று பார்க்கத்தான் சொன்னேன், நீங்கள் நல்ல நம்பிக்கையாக இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, நானும் உங்களோட தண்டு பேசாமல் இருந்துட்டார், நானும் உங்களோட தண்டு பேசாமல் இருந்துட்டார், இஸ்லாத்துக்கு வரலை. எனவே எவ்வளவு விளங்கியும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கலை, ஆட்சியின் மோகம் அவரை தடுத்துட்டு. அந்த ஹிரக்கலின் ஆட்சி கூட பலமான ஆட்சி, ஒரு சில வருடங்களுக்கு பின்னால் இந்த பாரசீகம் பிடிக்கிறதோடே மாதிரி அடுத்தாப்புல ரோம் பிடிக்கப்பட்டுட்டு. எனவே தௌவாவில் முக்கியமான கட்டத்தின் பகுதி இந்த ஹிரக்கல் இடம். அந்த நபியுடைய அந்த தௌவா போன பொழுது ஹிரக்கல் அதை அந்த தகவலை அந்த விசாரிக்கிறதுக்கு ஹிரக்கல் கையாண்ட முறை அந்த நேரத்தில் அபூ சுஃபியானை கூப்பிட்டு பேசினது, அதனுடைய கேள்வி
அந்த இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். அதை பார்த்தா விளங்கும் இறக்கை எவ்வளோ புத்திசாலி நல்ல அறிவாளின்ட்டு. அந்த சம்பவத்தை முடியும்னா நாங்கள் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். இதோட இன்றைக்கு முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த.